அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கனவு என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இது பாம்பன் சுவாமிகள் செக்கர்வேல் செம்மாப்பு செக்கர்வேல் இருமாப்பு என்கிற ஒரு அருமையான பாடலை இயற்றி அதன் வாயிலாக கனவதிகாரம் என்ற ஒரு அதிகாரத்தினை வெளிப்படுத்த ஒரு விஷயத்துல இருந்து சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். ஏன்னா கனவு மட்டும் இல்ல, வேதம் மட்டும் இல்ல, சாஸ்திரம் மட்டும் இல்ல, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு எழுதுறது. அது வருங்காலத்துல நீங்க பாத்துக்கிட்டே தான் இருக்க போறீங்க. மீண்டும் சொல்லுகின்றேன், உன் புகழை நான் பாடவே, வரம் தர வேண்டும் எங்கள் பாம்பன் ஐயனே. பங்கு கொள்வீர், பயனடைவீர் வாழ்க்கையில். முந்தை கொண்டவர்கள் முன்னேறுகிறார்கள். இனி வாய்ப்பு எப்போது வருமோ? ஏன் காத்திருக்க வேண்டும்? விரைந்து பங்கு பெற்று வேண்டியதை அடைவே. ஆம் அன்பர்களே, ஸ்கந்தாலய திருப்பணி நிறைவு நிலையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஜென்ம ஜென்மத்திற்கும் யுக யுகாந்திரத்திற்கும் பயன் தரும் என்பதை உணர்ந்து இதுவரை ஸ்கந்தாலய திருப்பணியில் பங்கு கொண்ட பக்தர்கள் எண்ணம் போல் வளமான நல்வாழ்வு பெறுவர் என்பது சர்வ சத்தியமே. நமது சுவாமிகள் ஏற்படுத்திய இந்த வாய்ப்பு பொன்னானது. வாழ்நாளில் ஒரு முறையே கிட்டுவது, வளம் பல தருவது. இது வற்புறுத்தல் அல்ல, வேண்டும் எங்கள் பாம்பன் ஐயனே. பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வந்து உங்க அந்த கனவுனுடைய அனுபவத்தை எனக்கு மின்னஞ்சல்ல எழுதி அனுப்புங்க. அந்த கனவுக்கு என்ன பலன் என்பது தெரிஞ்சுக்க நீங்க ஆவலா இருப்பீங்க. நல்ல பலனா கெட்ட பலனா, என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு பயம் கலந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு கனவுல கண்டது அப்படியே நடக்கும், அதுவும் வந்து நம்ம எதிர்பார்ப்புகள்ல இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தீர்வையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்போ இந்த கனவு பத்தி போகலாம். ஒருவர் கனவிலே ஒரு விக்கிரகத்தை, அதாவது ஒரு சாமியோட விக்கிரகமோ அல்லது வேறு மாதிரியான விக்கிரகங்களையோ கனவுல தோன்றி அந்த விக்கிரகங்கள் முன்னாடி நீங்க வணங்குற மாதிரியோ அல்லது அந்த விக்கிரகங்கிட்ட நீங்க பேசுற மாதிரியோ, அப்படி பேசும் பொழுது அந்த விக்கிரகம் தலையசைப்பது போன்றும் சிரிப்பது போல் பொன்முறிவு காட்டுவது போலும் தன் கைகளினால் ஏதோ ஒன்று சொல்வது போல் அசைவுகள் ஏற்படுத்துவது போலும் உங்களுக்கு கனவுல தோன்றுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய புரிஞ்சுக்கணும்ல. இந்த விக்கிரகங்கள்கிட்ட நீங்க பேசுற மாதிரியும் விக்கிரகங்கள் அசைவுகள் கொடுக்கின்ற மாதிரியும் பொன்முறுவலாக இருக்கிறது போலயும் உடனே நீங்க அங்கிருந்து எங்கேயோ போய் வானத்துல பறக்கிற மாதிரியோ அல்லது திடீர்னு எங்கேயோ சுத்தி போற மாதிரியோ இனம் தெரியாத ஒரு சந்தோஷத்தால் துள்ளி குதிக்கின்றபடியோ அல்லது கடவுளையே கண்டுபிட்டோம் என்கிற ஆச்சரியம் பட்டு டமால் கனவு விழிச்சு எழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன தெரியுமா? வெளிநாடு, வெளியூர் பயணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஏற்பட்டு போகின்ற வெளியூர் பயணமும் வெளிநாட்டு பயணமும் உங்களுக்கு நற்பலனை தருகின்றது என்பதுதான் அதற்கு விஷயம். நற்பலனுக்கு நம்ம எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை, எந்த மந்திரமும் சொல்ல வேண்டியதில்லை. இப்படி எந்த விதத்தில் விக்கிரகத்தை பார்த்திருந்தாலும், அது எந்த விதத்தில் உங்களுக்கு அசைவுகளோ அல்லது ஒரு பெரிய அழகான காடோ அல்லது அழகான இடமோ அல்லது தங்கம் நிறைந்த இடங்களோ அல்லது மரங்கள் செடி கொடிகள் இயற்கையாக இருப்பது போல இதில் எதில் கண்டு இருந்தாலும் உங்களுக்கு பயணம் ஏற்படும். ஒன்று புனித யாத்திரை, இன்றொன்று தொழில் வியாபாரம் அபிவிருத்தி காரணமாக, இன்னொன்று நாம் வெளிநாடு பயணங்கள் சென்று நாம் அதில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் இருந்தால் இது நிச்சயமாக கைகூடி வரும். இதை கண்ட மாத்திரத்தில் 3 மாதத்துக்குள் இது சித்தியாகும் என்பது எந்த மாற்று கருத்து கிடையாது. அதனால விக்கிரகத்தை எப்படி கனவில் கண்டிருந்தாலும் நற்பலனே, இதை பத்தி கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கனவு நல்ல செய்தியை சொல்லுகின்றது. இன்னொரு செய்தி கனவுகளை பற்றி அடுத்த பகுதியில பார்க்கலாம். வணக்கம்.